வணக்கம். நீங்கள் சமீபத்தில் ஜிஎஸ்டி உங்களோட பிஸ்னஸ்க்காக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா? நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தாங்க, இல்லை பேங்க்கில் லோன் எடுக்க போனேன் அங்கே உங்கள் கம்பெனிக்கு ஜிஎஸ்டி இருக்கான்னு கேட்டிருந்தாங்க, அதனால ஜிஎஸ்டி எடுத்துட்டேன். இல்லை இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டார்ஸ் வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கேட்டாங்க, அதனால் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துருவாங்க. ஆனால் அதில் ஃபாலோ பண்ண வேண்டிய கம்ப்ளையன்சஸை சரிவர ஃபாலோ பண்ணாததுனால நிறைய பேர் பல ஆயிரம் ரூபாய், இன்னும் ஒரு சிலர் பல லட்சம் ரூபாய் வரைக்கும் பெனால்ட்டி கட்டியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலமா நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்திருந்தீங்கன்னா ஜிஎஸ்டி எடுத்ததுக்கப்புறமா கடைபிடிக்க வேண்டிய 7 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸை அடுத்தடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான செமினார்ஸ், அதுவும் குறிப்பாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அந்த செமினார்ஸ் கொடுத்துட்ருக்கோம். உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் அடுத்தடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த செமினார்லையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அந்த செமினாருக்கான லிங்க் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி நீங்கள் எங்களோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் அடுத்தடுத்த செமினார்ஸ்க்கான அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோடய கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்சியா ப்ரைவேட் லிமிடெட். நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயிலில் அந்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்திருக்கும். அந்த சர்டிஃபிகேட்டை ப்ராப்பராக பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஒரு ஃப்ரேம் பண்ணி கஸ்டமர்ஸ் பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் அதை டிஸ்பிளே பண்ணணும். கஸ்டமர்ஸ் உங்கள் ஆஃபீஸ்க்கு வராங்க அப்படின்னா இது உங்களோட ரிசப்ஷன்லையோ இல்லை கிளைண்ட் வந்து எங்கே உட்கார் வரோ அந்த கிளைண்ட் ரூம்லையோ நீங்கள் அதை வந்து டிஸ்பிளே பண்ண வேண்டியிருக்கும். இது முதல்ல கட்டாயம் பண்ண வேண்டிய விஷயம். இஃப் சப்போஸ் நம்ம இதை ப்ராப்பராக டிஸ்பிளே பண்ணலை அப்படின்னா இதுக்கான பெனால்ட்டி அப்படின்றது எவ்வளோ தெரியுங்களா? கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் இதுக்கு நம்ம பெனால்ட்டி பே பண்ண வேண்டியிருக்கும். இது டிஸ்பிளே பண்ணுறது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் உங்களோட கம்பெனிக்கான நேம் போர்டெல்லாம் வச்சுருப்பீங்க, அதுலேயும் கூட நீங்கள் இந்த ஜிஎஸ்டி நம்பரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முதல் விஷயம், நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு கிடச்சதுக்கப்புறமா அந்த சர்டிஃபிகேட்டை ப்ராப்பராக ஃப்ரேம் பண்ணி கிளைண்ட்ஸ் கண்ணில் படுற இடத்துல நீங்கள் அதை டிஸ்பிளே பண்ணுங்க. நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ரெண்டாவது விஷயம், உங்களோட ப்ராடக்ட்டுக்கோ இல்லை சர்வீஸ்க்கோ எவ்வளோ ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் அப்ளிகபிள் ஆகுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் சர்வீஸ்க்குமே ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் அப்படின்றது வேரி ஆகுங்க. ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 0, 5, 12, 18, 28 அப்படின்னு பல்வேறு வகைகளில் இந்த ஜிஎஸ்டியுடைய பர்சன்டேஜ் அப்படின்றது மாறும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே வேறு வேறு ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ நீங்கள் இந்த உங்களோட ப்ராடக்ட்டுக்கோ இல்லை உங்களோட சர்வீஸ்க்கோ எவ்வளோ ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். உங்களோட ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு PDF டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த PDF டாக்குமெண்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த PDF டாக்குமெண்ட் தேவைப்படுதுன்னா கூட நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கு அப்புறமாவும் அவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டையே பிஸ்னஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது கரெக்டான ப்ராசஸ் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றத ஓப்பன் பண்ணி உங்களுடைய வரவு செலவு அத்தனையுமே நீங்கள் அந்த கரண்ட் அக்கௌண்ட் மூலியமாக தான் நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட், எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட், ரெண்டல் அக்ரிமெண்ட் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் உங்களுக்கான கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த ஜிஎஸ்டியில் லாகின் பண்ணி உங்களோட கரண்ட் அக்கௌண்ட் நம்பரை அதுக்கான ஸ்பெசிஃபிக்காக அதில் ஒரு காலம் இருக்கும், அதில் போய் இதுதான் என்னோடய கரண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்றதையும் நீங்கள் அதில் பதிவு பண்ணிக்கோங்க. அடுத்து நாலாவது ஃபாலோ பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஜிஎஸ்டி இன்வாய்ஸ். நிறைய பேர் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா இன்வாய்ஸஸில் நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா ப்ராப்பரான ஒரு ஃபார்மேட்டில் தான் இந்த ஜிஎஸ்டி பில்லிங் அப்படின்றது நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் அடுத்து பண்ண வேண்டிய நாலாவது முக்கியமான விஷயம் ப்ராப்பராக ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் நீங்கள் டிசைன் பண்ணிக்கிறது. இப்போ இங்கே ஸ்க்ரீனில் வந்து ஒரு சாம்பிள் இன்வாய்ஸ் நாங்கள் காமிக்கிறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான், உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த இன்வாய்ஸ் அப்படின்றத மாற்றிக்கலாம். ஸோ இதில் முக்கியமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனியோட பேர், உங்கள் கம்பெனியோட ஜிஎஸ்டி நம்பர், உங்கள் கம்பெனியோடைய அட்ரஸ். இது தவிர்த்து யாருக்கு நீங்கள் இந்த இன்வாய்ஸ் கொடுக்குறீங்க இல்லை யாருக்கு இந்த ஜிஎஸ்டி ரிசிப்ட் கொடுக்குறீங்களோ அவங்களுடைய கம்பெனி பேர், அவங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்குன்னா கட்டாயம் அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் போட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கம்பெனியோடைய அட்ரஸ். இது தவிர்த்து என்ன தேதியில் நீங்கள் பேமெண்ட் வாங்குறீங்க அந்த இன்வாய்ஸோடைய டேட் அப்படின்றது அதில் கட்டாயம் இருக்கணும். இதை தாண்டி என்ன ப்ராடக்ட் இல்லை என்ன சர்வீஸ் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அந்த டீட்டெயில்ஸ் இருக்கணும். எவ்வளோ பணம் வாங்குறீங்க, அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டி நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க,
டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, இது அத்தனையுமே அந்த ப்ராப்பரான அந்த இன்வாய்ஸில் இருக்கணுமே. இது இருந்தால் தான் ப்ராப்பரான அது ஒரு ஜிஎஸ்டி இன்வாய்ஸாக கன்சிடர் ஆகும். அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அஞ்சாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளேஸ் ஆஃப் சப்ளை. பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய பொருளை எங்கே அனுப்புறீங்க, அதாவது உங்களுடைய மாநிலத்துக்குள்ளேயே உங்களோட பொருட்களை சப்ளை பண்ணுறீங்களா, இல்லை உங்களோட மாநிலத்திலேருந்து உங்களோட கஸ்டமர் வெளி மாநிலத்தில் இருக்காரு அவருக்கு சப்ளை பண்ணுறீங்களா அப்படின்றது இருக்குதுங்க. இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸை சப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, சென்னையிலேருந்து வேலூருக்கு ஒரு ப்ராடக்ட் அனுப்புறீங்க அப்படின்னா உங்களோட பில்லில் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். அதுவே நீங்கள் வெளி மாநிலத்துக்கு, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கீங்க, இங்கேருந்து கர்நாடகாவுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐஜிஎஸ்டி அப்படின்றத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி அந்த பில் போட வேண்டியிருக்கும். அதனால் முக்கியமாக உங்களோட கஸ்டமர் எங்கே இருக்காரு, உங்களோட ப்ராடக்டை ஒரு மாநிலத்திலேருந்து அடுத்த மாநிலத்துக்கு அனுப்புறீங்களா, இல்லை உங்கள் மாநிலத்துக்குள்ளேயே நீங்கள் ப்ராடக்ட் சப்ளை பண்ணுறீங்களா அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை மென்ஷன் பண்ணணும். அடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய ஆறாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ். ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா ப்ராப்பராக ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் கட்டாமல் விட்டு நிறைய பேர் பல லட்ச ரூபாய் வரைக்கும் பெனால்ட்டி கட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜிஎஸ்டி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கலெக்ட் பண்ணக்கூடிய ஜிஎஸ்டி தொகையை நீங்கள் அரசாங்கத்துக்கு கட்டணும். இதுக்காக இருக்கக்கூடிய பேசிக் ஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1 அண்ட் ஜிஎஸ்டிஆர் 3B அப்படின்னு ரெண்டு ஃபார்ம்ஸ் இருக்குது. பொதுவாக இருக்கக்கூடிய 90% பிஸ்னஸஸ்க்கு இந்த ஜிஎஸ்டிஆர் 1 அண்ட் ஜிஎஸ்டிஆர் 3B அப்படின்றது தான் அப்ளிகபிள் ஆகும். இதை 10ஆம் தேதி 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். முதல் ஃபார்ம் வந்து 10ஆம் தேதி கட்டணும், ரெண்டாவது ஃபார்ம் அப்படின்றது 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இதை நீங்கள் சப்மிட் பண்ணலை அப்படின்னா 20 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பெனால்ட்டி வரும். இந்த ஜிஎஸ்டிஆர் 1 அப்படின்றதும் ஜிஎஸ்டிஆர் 3B அப்படின்றதும் கம்பெனிஸ்க்கு கம்பெனிஸ் அது வேரி ஆகும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு என்ஆர்ஐயாக இருக்கீங்க, அதாவது இந்தியாவில் வசிக்காத வெளிநாட்டவராக இருக்கீங்க, இல்லை வெளிநாட்டு கம்பெனியாக இருக்கீங்க அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 5 அப்படின்றது சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அதுவே நீங்கள் இ காமர்ஸ் பிஸ்னஸாக இருந்தது அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 8 அப்படின்ற ஒரு ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது பிஸ்னஸ்க்கு பிஸ்னஸ் இந்த ஃபார்ம்ஸ் அப்படின்றது வேரி ஆகும். ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு எந்த ஃபார்ம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஃபார்ம் நீங்கள் சரியாக சப்மிட் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஏழாவது முக்கியமான விஷயம் அப்படின்றது ப்ராப்பராக அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பெனி ஆரம்பித்ததுக்கப்புறமா கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் வந்து இம்ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுவாங்க, கேஷாக கலெக்ட் பண்ணுவாங்க, சிலது பேங்க்லேருந்து வாங்குவாங்க, அதை ப்ராப்பராக அக்கௌண்டிங் வந்து மெயின்டைன் பண்ணாமல் இருப்பாங்க. நீங்கள் ப்ராப்பராக அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா தான் சரி வர ஜிஎஸ்டி நீங்கள் செலுத்த முடியும், ப்ராப்பராக இன்கம் டேக்ஸும் நீங்கள் வந்து கட்ட முடியும். ஸோ இப்படி நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணாத பட்சத்தில் நீங்கள் யாருக்கிட்டேருந்து பேமெண்ட் வாங்கியிருக்கீங்க, எந்த இடத்துல உங்களுக்கு இன்புட் கிடைச்சிருக்கு, அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சரியாக தெரியாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த அக்கௌண்ட்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நிறைய ஆன்லைன் டூல்ஸ் இருக்குதுங்க, டேலி, ஜோகோ, அந்த மாதிரியான ப்ரீமியமான வந்து சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் தேடி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளிஃபைட் சாஃப்ட்வேர்ஸே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் மூலியமாகவும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா ஜிஎஸ்டி பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்களோட கிளைண்ட்ஸ்க்காக நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், அதாவது உங்களோட பிஸ்னஸை நீங்கள் அடுத்தடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஆஃபர் பண்ணிட்டுருக்கோங்க. ஸோ அதுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கம்யூனிட்டி ஒன் பில்ட் பண்ணிட்டுருக்கோம். அந்த கம்யூனிட்டிக்கான லிங்க் வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்களும் தேவைப்படுது அப்படின்னா அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கம்யூனிட்டியில் நிறைய நெட்ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரீ ட்ரைனிங்ஸ், வெவ்வேறு ஆண்டர்பிரினர்ஸ் வந்து அவங்களுடைய எக்ஸ்பர்டைஸில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அந்த கம்யூனிட்டிலையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லவ் இன்டெலிஜென்சியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.